யாராக இருந்தாலும் சரிதாங்க, இந்த 8 வருஷத்தினுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் சவால்களையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சிருக்க முடியாது. நீங்களாக இருக்கவே தான் இந்த வாழ்க்கையை நீங்கள் தாங்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய சித்திரவதைகள் அனுபவித்தாலும் இந்த நொடியிலையாவது என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தோட தான் உங்கள் வாழ்க்கையில் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்றத உணர முடியுதுன்னு நான் சொல்லுவேன். எந்த ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகும்போதாவது என் வாழ்க்கை மாறிடாதா, எத்தனையோ வழிகளை சுமந்து வாழறமே, எத்தனையோ உறவுகளால் கைவிடப்பட்டிருக்கமே, ஸோ நம்ம நம்பி போனவங்க கூட நமக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தாங்களே, வேலை இல்லாமல் தொழில் இல்லாமல் அல்லது வேலையும் தொழிலும் செஞ்சுருந்தா கூட அதுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காத, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு பற்றற்ற நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தமே, இதுக்கு ஒரு விடியலே இல்லையா அப்படின்னு பல நாட்கள் நீங்கள் குமரிய குமரல்கள் நிச்சயமாக கடவுளுக்கே கேட்டிருக்கும் அப்படின்றத மறுக்க முடியாதுங்க. ஏன்னா 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சி எல்லாத்தையுமே இழந்து நம்ம வாழ்ந்தோன்னே சொல்லலாம். குறிப்பாக பொண்ணை இழந்தோம், பொருளை இழந்தோம், குடும்பத்தில் கருமகாரியமே பண்ணியிருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கல்ல, உயிரிழப்புகளையும் கூட நம்ம தாண்டி வந்திருப்போம். ஸோ இழக்க முடியாத உறவுகளை இழந்தோம். பல பேர்த்துக்கு பல கேள்விகள் இருந்தது, 7.5 சனி முடிஞ்சது அப்புறம் கூட நம்ம வாழ்க்கையில் மாறவே இல்லையே சார், அப்போ எல்லாமுமே இப்படியே தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருமா அப்படின்னு கூட பல நேரம் நீங்கள் நினச்சது உண்டுங்க. ஸோ தயவு செஞ்சு கவலைப்பட வேணாம். ஏன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகப்படி 7.5 சனி முடிஞ்சிருந்தா கூட ராசியிலே உட்கார்ந்துருந்த அந்த கேதுவும் அதே மாதிரி 7ஆம் இடத்தில் இருந்த ராகுவுமே கடுமையான சவாலை கொடுத்தார். பொதுவாக ராசியில் ராகு கேது வரும்போது கடுமையான பாதிப்புகளை இயற்கையில் ஏற்படுத்தும். ஸோ மன ரீதியாக உளைச்சல்களை ஏற்படுத்தும். குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை கடுமையாக விருட்சிக ராசிக்கு பாதித்தது அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது உங்களை நினச்சி கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடு, பிரச்சனை, புரிதல் இல்லாத தன்மை, பிரிவினைகளை ஏற்படுத்திச்சு இந்த காலகட்டம். அதையும் தாண்டி உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் பற்றுதலுக்குமே ஒரு புரிதல் இல்லாத உங்களோட தான் நீங்கள் வாழ்ந்தீங்க அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி உங்களை பார்த்துக்கிறது கூட யாருமே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட நாட்கள் கூட இந்த காலகட்டத்தில் விருட்சிக ராசிக்கு உண்டுனே சொல்லணும். ஸோ நமக்கு இந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த ராகுக்கு எது பேச்சிருக்குமா, அடுத்து வரக்கூடிய அதிசார குருவாவது நமக்கு ஒரு சேஞ்சை கொடுக்குமா அப்படின்னு நிறைய கேள்வியோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ முழுதுமே அதை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கவலையப்படாதீங்க, கடவுள் நிறைய நல்ல செய்திகளை நமக்காக வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ குரூப் ஏற்றி போடும்போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கே உங்கள் மொபைலுக்கு வந்து. மிக முக்கியமாக ராசியை விட்டு விலகி போகக்கூடிய கேது பகவான் ராசிக்கு 7லிருந்து விலகிற ராகு பகவான் விருட்சிக ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த காலத்தை ஏற்படுத்த போறாருன்னு சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய ஜாதகப்படி ராசியை விட்டு விலகிற கேதுவாழ மனதளவில் ஒரு மிகப்பெரிய தெளிவு விருட்சிக ராசிக்கு கிடைக்க போகுதுங்க. மன ரீதியாக நிறைய உளைச்சல், உண்மையை சொல்லணும்னா சொல்ல முடியாத வழிகளை சுமந்து வாழ்ந்தீங்க, யார்கிட்டையும் பகிர்ந்துகிட்டது கூட கிடையாது, படுக்கையில் தனியாக அழுத நாட்கள் உங்கள் ஜாதகத்துக்கு நிறையவே உண்டுங்க. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கூட வாழ்க்கை போச்சுன்னு சொல்லலாம். பல பேர் நம்மளை மனநோயாளி அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஆச்சரியப்பட்டது இல்லை, அவ்வளோ பெரிய சங்கடத்தெல்லாம் மனசில் சுமந்து வாழ்ந்தீங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக ஆண்டவ புண்ணியத்தில் விலக போதுங்க. மன ரீதியாக இருந்த எல்லா கவலைகளும் மாறப்போது, உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே முருகன் புண்ணியத்தில் சரியாக போது, நீங்கள் ஒரி பண்ணிக்கவே வேணாம். அதே மாதிரி தீர்க்க முடியாத வைத்தியமாக இருந்தாலும் சரி தான், தீர்க்க முடியாத வியாதியாக இருந்தாலும் சரி தான், எத்தனையோ பண்ணி எனக்கு சரியாகலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்து நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி தான், நிச்சயமாக சத்தியமாக சரியாக போது ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா கேது வெளியில் வந்துட்டாலே உங்கள் ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய கிரகண தோஷம் என்பது கம்ப்ளீட்டாக விலக போகுது. அப்போது இருந்த காரிய தடைகள் விலகும், அந்த அடிப்படையிலையும் மிகப்பெரிய வெற்றி. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடம் குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஆட்சியாக தன்னுடைய மீன ராசிக்கு போகிறார். அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கடுமையான சவால் அமைதி கிடைக்கும் போது நிம்மதி கிடைக்கும் போது குறிப்பாக நம்ம வார்த்தையெல்லாம் அலட்சியப்படுத்தி உதாசனப்படுத்தவங்க முன்னாடிலாம் நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய தருணத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு அப்புறம் ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி குரு 2ல் ஆட்சியாக இருந்தாரே, அப்போ நல்லது நடக்கலையே அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வரும். அந்த காலகட்டத்தில் சனி பகவானும் குடும்ப ஸ்தானத்தில் இருந்ததுனால கடும் சவால்கள் இருந்துச்சு. ஒரு பக்கம் நல்
உங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுதுங்க. நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, உங்கள் வார்த்தைக்கு பலம் சேரப்போகுது. ஸோ நம்மளை வந்து பேச வச்சு உதாசனப்படுத்துகிறவங்களுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வாழக்கூடிய நிலைகளை ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி குறிப்பாக பார்க்கும்பொழுது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூணில் சனி பகவான் ஆட்சியாக இருக்கார். ஸோ உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கெல்லாம் நீங்கள் யாருன்றதை காட்ட போகிறீங்க இனி வரக்கூடிய 5 வருஷத்தில். அதுவும் குறிப்பாக இந்த 18 மாதம் என்பது அதுக்குரிய மிகப்பெரிய விதையை நீங்கள் இட போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 3ஆம் இடத்தில் சனி வந்து ஒரு புது தன்னம்பிக்கையை தருவார், தைரியத்தை தருவார், ஒரு விடாமுயற்சியை ஏற்படுத்துவார். குறிப்பாக நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை புரிஞ்சுக்காதவங்க, நம்ம அன்பை வந்து அலட்சியப்படுத்திட்டு போனவங்களுக்கு முன்னாடிலாம் அவங்களே
ஒரு வேதனைப்படுற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய நிலைகளை ஏற்படுத்த போகிறீங்க. அதுலேயுமே நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது பார்த்தா உங்களுடைய ஜாதகப்படி நாலாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலத்தில் எதெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ அதை எல்லாத்தையுமே சேர்க்க போகிறீங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷம் சனி பகவான் 4வது வீட்டுக்கு அதிபதி, 3ல இப்போ ஒரு 1.5 வருஷம், அதுக்கடுத்து ஒரு 2.5 வருஷம் இருப்பார். கிட்டத்தட்ட 4 வருட காலங்கள் உங்களுடைய ஜாதகப்படி இருக்க போகிறாங்க. இந்த 4 வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் மண் வாங்க போகிறீங்க, மனம் வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாகனம் சேர்க்க, அல்லது ஏற்கனவே வீடு கட்டி முடிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா அந்த வீடு நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. பிஸ்னஸில் இருந்த மந்தத்தன்மைகளை கண்டிப்பாக விளக்க போகிறீங்க. தொழிலில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ உழைச்சோம், எவ்வளோ போராடணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோம், அதில் பெருசாக லாபம் கிடைக்காம இருந்துச்சு. பட் ஆண்டவ புண்ணியத்தில் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் லாபத்தை நோக்கி ஓடப்போகுதுங்க. அல்லது ஏற்கனவே லாபம் கிடைச்சிருந்தாலும் அந்த லாபத்தை வந்து பெருசாக நீங்கள் பயன்படுத்தலை, கிட்டத்தட்ட கைக்கு எதுவுமே வரக்கூடிய சூழ்நிலைகளையும் கொடுக்காம இருந்துச்சு. அது எல்லாமே ஆண்டவ புண்ணியத்தில் மாறப்போகுது. அதே மாதிரி நிறைய உங்களை நினச்சி தாய் வருத்தப்பட்டாங்க. உங்களை பெற்றெடுத்த தாய் நிறைய வழிகளோடு தான் வாழ்ந்தாங்க கடந்த காலத்துக்கு. அம்மாவோட உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுது. நீங்கள் அம்மாவை நினச்சி பட்டுட்டு இருந்த வருத்தங்கள் மாறப்போகுது. குறிப்பாக வீட்டிலே ஒரு சந்தோஷம் இல்லாத தன்மையோடு போச்சு. சூனியம் வச்ச வீட்டில் வாழ்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட மன உளைச்சலோடு போனீங்க. பட் அந்த பிரச்சனைகள் கடவுள் புண்ணியத்தில் மாறப்போகுது. மனையில் சந்தோஷமும் அமைதியும் குதூகலமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த 1 வருஷமாக ஓட்டத்தோடு வாழ்ந்த உங்களுக்கு, டிராவலராக இருந்த உங்களுக்கு, தலைமறைவாக வாழ்ந்த உங்களுக்கு, பலவிதமான போராட்டத்தோடு இருந்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிலையான ஒரு இடத்துல உட்காரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும்னே சொல்லலாம். ஸோ புதுசாக நீங்கள் ஒரு பிளான்ட்டோ புதுசாக ஒரு நல்ல விஷயத்தையோ செய்கிறதுக்குரிய அனுகூலத்தை ஏற்படுத்த போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5வது இடத்தில் ஏப்ரல் 13 அப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த பலன்களை தர காத்திருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு வந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடம் 9வது இடம், 11வது இடம் ராசியை பார்க்குறார். ஸோ 9வது இடம் என்பது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவை ஏற்படுத்த போது. அதே மாதிரி 11வது இடம் நிகர பொருளாதார வளர்ச்சிகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி ராசியை பார்க்கறது குருச்சந்திர யோகத்தோட எண்ணம் சிந்தனை தெளிவடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்க போதுன்னே சொல்லலாம். ஸோ 5ல குரு பிள்ளை இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்ட தாய்மார்களாக இருந்தீங்கன்னா, ஒரு தகப்பனாராக இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியத்தை கடவுள் தந்தே தீரணும். ஏன்னா புத்திரருக்கு ஆரகனே குரு ஆட்சி ஆவார். ஸோ கண்டிப்பாக புத்திர வழியிலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க. பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பட்ட வருத்தம் எல்லாமே மாறும். குழந்தைய நினச்சி நீங்கள் அவங்க எதிர்காலத்தை நினச்சி நிறைய ஃபீல் பண்ணீங்க, அது எல்லாமே சரியாக போகுது. தயவு கூர்ந்து கவலைப்பட வேணாம். பிள்ளைகள் உங்களை சந்தோஷப்படக்கூடிய வகையில் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் நடந்துப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படியும் சரிதான், 5வது இடத்துக்கு அதிபதி ஆட்சியாக வர்றதுனால எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு சுப செய்தி, எதிர்பார்க்காத ஒரு திருப்பு முனைகளும் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்பட போகுதுங்க. அதே மாதிரி 6ல ராகு வர்றது வந்து ஒரு பக்கத்தில் 3, 6, 11 ராகு வர்றது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மறைவிட ஸ்தானத்தில் ராகு மறையும் பொழுது ஒரு நல்ல பலன்களை ஏற்படும். மறைமுகமாக இருந்த எதிரிகளை எல்லாத்தையுமே விலக்கி விட்டுடுவார். எதிர்ப்புகளால் வந்த பிரச்சனைகள் சரியாகும். அதே மாதிரி மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமை எல்லாமே விலகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுவார் ஜாதகப்படி. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல விதமான வளர்ச்சிகளை ஏற்படுத்துங்க. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல சிக்கல், நீண்ட நாட்களாக நம்ம கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் அடைச்சிருவீங்க. அல்லது நீண்ட நாட்களாக பணம் கொடுத்துட்டு நமக்கு வரல அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த பணம் நமக்கு வந்து சேரக்கூடிய சூழல்களை ஏற்படும். ஸோ அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்றது கிட்டத்தட்ட 7 நாட்டு சனி ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு பெரிய சவாலோடு தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இல்லற வாழ்க்கையில் கரெக்டாக அந்த 7.5 சனி பீரியட் முடிய போகிற டைம்லேயே உங்களுடைய ஜாதகப்படி ராகுக்கு எதுனுடைய பாதிப்பு ஆரம்பித்தது. கோச்சாரப்படி சர்ப்பதோஷம் இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுனாலே திருமண வாழ்க்கையில் நிறைய சவால்களை கொடுக்கும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும், பிரிவினைகளை கொடுத்தது, கருத்து வேறுபாட்டை கொடுத்தது. அதையும் தாண்டி புருஷமுண்டாட்டி ஒற்றுமையாக வாழ்ந்தால் கூட உடல்நலத்தில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்தது, தேவையில்லாத மன சஞ்சலத்தையும் மன பாதிப்பையும் ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த பிரச்சனை எல்லாமே கம்ப்ளீட்டாக கடவுள் புண்ணியத்தில் மாறப்போதுங்க. 6ல ராகு வர்றதுனால கோச்சாரப்படி இருந்த நாகதோஷம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக விலகுது. இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை விலகுதுங்க. குறிப்பாக நிறைய அன்பை கொடுத்துட்டு ஏமாந்தீங்க, பாசத்தை கொடுத்துட்டு ஏமாந்தீங்க, நம்பிக்கை துரோகத்தை நிறைய சந்திச்சிங்க. குறிப்பாக நீங்கள் யாரெல்லாம் நம்பி பேசுகிறோமோ, யாரெல்லாம் நம்பி பழகிறோமோ அவங்களாலேயே நமக்கு தேவையில்லாத சஞ்சலங்கள், சங்கடங்கள், அசிங்கம், அவமானத்தெல்லாம் சந்தித்தோம். அதையும் தாண்டி ஒரு பற்றற்ற நிலையில் தான் வாழ்ந்தீங்க. என்னடா வாழ்க்கை இது, இந்த வாழ்க்கை நம்ம வாழணுமா அப்படின்னு கூட நிறைய நாள் நம்ம யோசித்தது உண்டு. பட் ஆண்டவ புண்ணியத்தில் அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை அலட்சியம் பண்ணவங்க முன்னாடி சத்தியமாக நீங்கள் வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அதுக்குரிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. அப்போ திருமணம் ஆகாதவர்கள், திருமண வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாண யோகம் இந்த காலத்தில் கூடி வரப்போகுது. அதே மாதிரி திருமணத்துக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இறைவன் புண்ணியத்தில் வெற்றி பெறப்போகுதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினைகள் இருந்தவங்கலாம் புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அல்லது கணவனை பிரிஞ்சு வந்துட்டோம், அடுத்த மனத்துக்காக நாங்கள் காத்திருக்கோம்னு சொன்னாலும் கடவுள் புண்ணியத்தில் மறுமணம் நடப்பதற்குரிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. அப்போது இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து வந்த
பிரச்சனைகள் எல்லாமே மாறும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆயுள் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சரியாகும். புருஷன் டாட்டி நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் சார் அப்படின்னா கூட உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாயிடும், கவலைப்பட வேணாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்குள்ள அன்பு அந்யோன்யம் பாசம் பற்று அதிகமாகவும் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அத்தனையுமே விருச்சிக ராசிக்கு சரியாக போதுங்க. நீண்ட நாட்களாக வராத பணம் இந்த காலகட்டத்தில் வரப்போகுது. அதே மாதிரி தடைபட்ட கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளும் நமக்கு சாதகமான பலன்களை நிச்சயமாக தரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ஏன்னா வம்பு வழக்குகள் கூட கடந்த 3 வருஷத்தில் எதுவுமே பெருசான சாதக பலன்களை தரல, கை கெட்டினது வாய் கெட்டாமல் போச்சு. எல்லாமும் சாதகமாக இருந்த நிலையில் கூட நம்ம வந்து சில காலங்களில் கையறு நிலையில் நம்ம உருந்தனே சொல்லலாம். ஸோ கடவுள் மீது கூட நமக்கு மிகப்பெரிய வலியும் வேதனையும் இருந்துச்சு. பட் கவலைப்படாதீங்க, நீங்கள் கையெழுத்து வணங்கிய தெய்வம் உங்களை கைவிடாது, நிச்சயமாக அதிலையும் ஒரு சாதக பலன்களை ஏற்படுத்தி தரும்னே சொல்லணும். அதே மாதிரி பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். பூர்வீக சொத்து பத்துக்கள் தானாகவே உங்களை வந்து சேரதுக்குரிய வாய்ப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி அப்பாவோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். அப்பாவோட உடல்நலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறப்போகுதுங்க. விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியமாக 10ஆம் இடத்தின் மீது இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே குருவினுடைய பார்வை பதிகிறதுனால ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் பேரும் புகழும் உங்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக உழைச்சோம் கஷ்டப்பட்டோம், அதுக்கான அங்கீகாரமே கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டாலும் கண்டிப்பாக அந்த நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு ஏற்பட போகுது இந்த காலத்தில். ஏப்ரலுக்கு அப்புறம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பார்க்காத ஒரு பண வரவு இருக்கு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது. 12ல் கேது வந்தால் தெய்வ வழிபாடு மேலோங்கும், இறைசந்தனை அதிகமாகும், விரயங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க, சுபகாரியத்துக்குரிய விரயங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த 8 வருஷம் நீங்கள் எதெல்லாம் வேண்டினீங்களோ, 8 வருஷன்றதை விட கிட்டத்தட்ட 18 வருஷம்னு வச்சுக்கலாம், கடந்த 18 வருட காலத்தில் நம்ம வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்தது, அல்லது கடந்த எடர்நாட்டு சனி பீரியட்லேருந்தே நமக்கு வேண்டி வேண்டி கிடைக்காதது, தெய்வத்தை கும்பிட்டோம், சாமியை கும்பிட்டோம், விளக்கேற்றணும், கோயிலுக்கு போனோம், பூஜை பண்ணோம், பரிவர்த்தனை செஞ்சோம், எதுவுமே எனக்கு பலன் தரலையே அப்படின்னு நீங்கள் பட்ட வழி இருக்குல்ல, அந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே கடவுள் புண்ணியத்தில் நிச்சயமாக தீர்வு கிடைச்சே தீரப்போகுது இந்த 18 மாதத்தில். பன்னெண்டுல கேது வரும்பொழுது தெய்வத்தினுடைய அனுகூலம் ஒரு ஜாதகத்துக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும், தெய்வத்தோட வழிபாடு பூர்ணமாக இருக்கும். என்ன மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மோட்ச காரகனான கேதுவே அந்த மோட்சஸ்தானத்தில் வரும்போது முன்னோருடைய ஆசீர்வாதம் மூத்தோருடைய அனுகிரகங்கள் நம்ம செஞ்ச பாவ கர்ம வினைகள் எல்லாத்துக்குமே பலனை பரிபூர்ணமாக பார்ப்போம். நல்ல காரியங்கள் செய்கிறோம், எல்லாத்துக்குமே அன்பை கொடுக்குறோம், பாசத்தை கொடுக்குறோம், ஈ எறும்பு கூட நான் துரோகம் பண்ணல, எல்லாருக்குமே நான் உண்மையாக தானே நடந்துக்கிறேன், எனக்கு ஏன் வழியை கொடுத்தார், நிறைய நல்ல விஷயங்களை செய்கிறேனே, கடைசியில் நான் தானே கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் புலம்புனீங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே மாறப்போகுது. உங்களுக்கு 12ல் கேது வர்றதுனால நிச்சயமாக உங்களுடைய அத்தனை வேதனைகளுக்கும் இரவில் நீங்கள் தனிமையில் புலம்பன புலம்பல்களுக்கும் சத்தியமாக வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த ராகு பேச்சிருக்கு. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் வரக்கூடிய குருவினுடைய ஆதிக்கமும் மிகச்சிறந்த பலன்களை ஏற்படுத்த போகுதுன்னே சொல்லலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு விதை போடக்கூடிய காலமாக இந்த ராகுக்கேது பெயர்ச்சி காலம் இருக்க போகுதுன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றி ஏற்படும். ஸோ ரொம்பவே ஒரு நல்ல காலமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுதுன்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட கடந்த ஒரு 8 வருஷ போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய முடிவை கடவுள் தரப்போகிறார். தயவு கூர்ந்து உங்கள் மனதை மாற்றிக்கோங்க. நமக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வாழ்க்கை நல்ல விதமாக போகுது அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் முன்னேறி போகணும். ஏன் சொல்கிறேன்னா கடந்த காலத்தை நினச்சி நம்ம வருத்தப்பட்டால் அதில் எந்த பலனும் கிடையாது. கடந்த காலம் நிறைய சவாலும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய போராட்டத்தையும் உங்கள் வாழ்க்கைக்கு கொடுத்தது. பட் அதெல்லாம் ஒரு பிணிக்க வேணாம். ஏன்னா இந்த சனி என்பது உங்களை நான் பக்குவப்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். யோசிச்சு நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் கஷ்டம் வழி அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களோ அது எல்லாத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தையும் பாடத்தையும் கடவுள் கற்று தந்தார். எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு சரியில்லையோ, எதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனையோ, எந்தெந்த விஷயம்லாம் நம்ம பண்ணால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதை மட்டும்தான் அந்த சனி பகவான் உங்களை விட்டு விளக்கியிருக்காரே தவிர உங்கள் வாழ்க்கையை கெடுக்கலை. பட் அவ்வளோ பெரிய வலி மிகுந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், எவ்வளோ பெரிய சவாலையும் தாண்டி வந்துட்டீங்க, எடநாட்டு சனியை விட நம்ம அனுபவிக்கிறதுக்கு வேறு ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை இல்லை. அப்போ எவ்வளவோ இழந்தோம், எவ்வளவோ வழியோடவும், எவ்வளவோ போராட்டத்தை பார்த்தும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு துடிப்போட தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை போகுது. நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அந்த வெற்றியினுடைய விதையை நீங்கள் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய ராகுக்கேது பேச்சு அதுக்குரிய பாதைகளை அமைத்து தரும். ஏப்ரல் 13க்கு அப்புறம் அந்த பாதையில் நீங்கள் நடந்து போய் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ சில பேர் வந்து நிறைய விஷயங்கள் உடனே நடக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ மனிதனுடைய எதிர்பார்ப்பு எப்பவுமே அப்படி தான். பட் இருந்தாலும் கவலைப்பட வேணாம். ஸோ இதுக்கு நான் சிம்பிளாக சொல்ல
வாழக்கூடியது தான் விருச்சிக ராசி என்பது எடர்நாட்டு சனியில் நிறைய வழிகள் அனுபவிச்சிட்டோம். ஸோ கடவுள் வந்து நம்ம காயம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம காயத்துக்கு மருந்து போடுவாங்க. ஸோ பெரிய காயம் நமக்கு இருக்கிறதுனால அது மெல்ல தான் ஆறி வரும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வழிகள் நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்ததுனால் நிறைய பாதிப்பான காலகட்டத்தை நம்ம கடந்து வந்ததுனால நம்மளுடைய பிரச்சனைகளை கடந்து நம்ம ஒரு சுபகாரியத்துக்குரிய நேரத்துக்கு போகும்போதும் கொஞ்சம் கூடுதல் அவகாசத்தை கடவுள் எடுத்துக்கிறாங்க. ஸோ தயவு கூர்ந்து உங்களுடைய மனோதிடத்தையும் உங்களுடைய நம்பிக்கையும் எந்த சூழலையும் நீங்கள் இழந்துட வேணாம். உங்களுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல முயற்சியும் நிச்சயமாக உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தே தீரும். ஏன்னா இவ்வளவு சவாலான பீரியட்லையுமே நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமும் நமக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸிவாக இருக்க போகிறீங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம பார்த்து சிரித்தவங்க, நம்ம கஷ்டப்படும் பொழுது நமக்கு நம்மளை விட்டுட்டு தனிமையில் நின்றவங்க, ஸோ எவ்வளவு நாள் புலம்பியிருப்பீங்க, எவ்வளவு நாள் அழுதுருப்பீங்க, எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம், ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை என்பது சத்தியமாக அமைய போதுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, முருகன் புண்ணியத்தில் நல்லா இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய நல்ல செய்திகளை கேட்கறதுக்கு நான் காத்துட்ருக்கிறேன். உங்களுடைய நல்ல முயற்சிகளும் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். மேலும் இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய வருஷமாக நிச்சயமாக இருக்க போகுது. ஸோ எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வழக்கமாக சொல்லக்கூடியது தான் விருச்சிகராசிக்காரர்கள் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருப்பாதத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமியையும் சண்முகரையும் போயிட்டு ஒரு முறை வழிபட்டுட்டு வாங்க. ஸோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. மாதத்தில் ஒரு முறை முடிஞ்சால் போயிட்டு வாங்க, அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. குறிப்பாக சஷ்டி திதியில் போயிட்டு முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டுட்டு வந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அத்தனையுமே தீரும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ திருச்செந்தூர் போக முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சஷ்டி திதி வரும்போதெல்லாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு 6 விளக்கு அகல் தீபத்தை ஏற்றி வச்சு வழிபட்டுட்டு வாங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை ஏற்படுத்தும். மேலும் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ நான் என்ன போட்டாலும் அது உங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே வந்து சேரும். மேலும் பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க காத்திருக்கும். ஸோ அடுத்து வரக்கூடிய அதிசார குருப்பெயர்ச்சி, அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் எல்லாத்தையுமே பற்றி பேசலாம். ஸோ மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் அருண்குமார். நன்றி, வணக்கம்.